ஹலோ சார், என் மனைவி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு புடவை ஆர்டர் போட்டிருந்தாங்களாமே. அட ஆமா சார், அந்த ஏதோ ஒரு பொம்பளை எடுத்து புடவை புடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கேட்டது, நீங்க இல்லைன்னு நினைக்கிறான். அதுக்காக இதே புடவை எனக்கு வேணும் அடம் பிடிச்சி ஆர்டர் போட்டாங்களாமே. அந்த புடவை சார், அது எது வந்துருச்சா சார்? தயவு செய்து அந்த புடவை இல்லைன்னு என் மனைவி போன் பண்ணி சொல்லுங்க. அட சொல்லுங்க சார், வரல, அது கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. வைக்கிறேன். சொல்ல மாட்டாராம, சும்மா குடுக்கறாரு. ஹலோ, யாரு? ஓ, நீங்களா சார்? சொல்லுங்க சொல்லுங்க. எது புடவை வந்துருச்சா? ஓ அப்படியா, சரிங்க சார், சரி சார், நீங்க வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். நீங்க வைங்க வைங்க. சரி, இந்த வரேன். என்னமா புடவை எடுக்க போகணும், சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டேன், இப்படி அசால்ட்டா உட்காந்துருக்க. அந்த புடவை கிடைக்காதான் நான் சொன்னல. என்ன, என் பேச்ச நீ கேட்டாதானே? ஏன் தான் இப்படி இருக்கியோ? போ. ஏயா, வந்த புடவைய வேணாம் சொல்ல சொல்லிட்டு ஏன் இவ்ளோ கெட்டவனா இருக்கற? ஐயோ அம்மா, ஏன் இவ்ளோ கெட்டவனா புடிச்சிருக்கற? ஐயோ, போட்டு குடுத்துறா. அது தெரியாத மாதிரி நீ என்கிட்ட வந்து கேக்குறியோ? அத நீ சொல்லாம இருந்திருந்தா கூட நான் உன்ன மன்னிச்சிருந்திருப்பேன். செம்ம ஆக்டிங்கயா உனக்கு. கெட்டவனா இருக்காத, என்ன மாதிரி நல்லன புடிச்சிரு, சரியா? எனக்கு தோணும் எப்போ எடுக்கணும்னு தோணும், அப்ப நான் எடுத்துக்கிறேன், உனக்கு அதெல்லாம் தேவையில்லை. சரிமா, இப்ப என்ன புடவை தானே, வா நீ ஒண்ணு கிளிக்க வேணா, நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு உன்னை எப்படியே விடுறதுனாலதான் உனக்கு கொழுப்பு வச்சு போச்சியா? கொழுப்பு உன்னை ஏதாச்சும் தண்டிக்கணும். இங்க வா, பின்னாடியே வா, வா இங்க, அங்க பாரு, அந்த செடிகளுக்கு பூரா பச்சை பசேர்னு இருக்கணும், போய் தண்ணி ஊத்து போ. பச்சை பச்சைனா அது இன்னும் மஞ்சளாவா இருக்கு. ரொம்ப பேசாத, போ போய் தண்ணி ஊத்து போ. யோ தேவாயா, யோ யோ, எனக்கு ஒரு சந்தேகம்யா, அது சொல்லியா? ஆஹா, சந்தேகமா? என்ன? இப்போ நீ கெட்டவன். ஆமா, நான் நல்லவன். அதே மாதிரி மரம் செடி கொடிகள்லயும் உன்ன மாதிரி கெட்டவன் என்ன மாதிரி நல்லவன் இருக்குமா? இருக்கும் இருக்கும். என்ன இழுவா ஒரு மாதிரியா போகுது? சரி, அது எப்படியா? இப்ப நீ கேட்டியல்ல புடவை, அதை எடுத்து குடுக்கல. ஆமா, அதனால உனக்கு நான் கெட்டவன். உண்மைதாயா? இதை எடுத்து குடுத்திருந்தா நான் உனக்கு நல்லவன். கரெக்ட். அப்படிதான் எல்லா மனிதரும் அப்படிதான் இருக்கீங்க. ஏதாவது எடுத்து கொடுத்தா நல்லவங்க, ஏதாவது இருந்தா நல்லவங்க, இல்லைன்னா கெட்டவங்க. அந்த மாதிரிதான் மரங்கள்லயும் பழங்கள் காய்கள் கொடுத்தா நல்ல கண்டு, கொடுக்கலைன்னா கெட்ட கண்டு, அவ்வளவுதான். இப்ப இரு இரு, இத முடிச்சிட்டீல, பாத்திரம் கிடக்கு, வீடு கூட்டணும், வாச துடைக்கணும், இன்னும் கொழுப்பு குறையல, குறையணும்னா அதையும் செஞ்சுட்டு வாஞ்சா பாரு.